இன்னைக்கு நம்ம சேனல்ல 2021ல வெளியான டைபுக்னு ஒரு சூப்பரான தரமான அதுவும் வித்தியாசமான ஒரு இந்தியன் பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு படம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இருக்க அன்பான உறவுகளுக்கு விஷ் யூ a ஹாப்பி நியூ இயர். சரி, நேரத்தை வீணடிக்காம நேரடியா படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மொரேஷியஸ் அப்படின்னு ஒரு தீவு, அந்த தீவுல இருந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர்தான் இந்த இரண்டாம் உலக போர் வந்துச்சுல்ல அந்த டைம்ல உயிர் தப்பிச்சு வந்த கடைசி யூதரே அவர்தான். அதனாலேயே அந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரபலங்கள், அது மட்டும் இல்ல நடக்கிற எல்லாத்தையுமே மீடியாவை சேர்ந்தவங்க லைவ்ல கவரேஜா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த கூட்டத்திலேயே குல்லா போட்ட ஒருத்த மட்டும் அங்க இருக்க பழங்கால பொருட்களை ஒண்ணு ஒன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து பாக்குறதுக்கே வித்தியாசமான மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பொட்டிய பாக்குறான். அது ஒரு ரூமுக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு. இங்க சீன் கட் பண்ணா அடுத்த சீன்லயே இவன் தன்னோட கடைக்கு வந்திருக்கான். இது எந்த மாதிரி கடை அப்படின்னா பழங்கால பொருட்கள் இருக்குல்ல அந்த எல்லாத்தையுமே விக்கிற கடை. அன்னைக்கு வரவு செலவு கணக்கு எல்லாம் பார்த்துட்டு இந்த முதலாளி கிளம்பலான்னு பாப்பான். ஆனா போறதுக்கு முன்னாடி அங்க இருக்க எடுபடிய பார்த்து, இங்க பாடுறா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த யூதர் வீட்டுல இருந்து பழைய பொருட்கள்லாம் வரும், அது எல்லாத்தையுமே பாதுகாப்பா எடுத்து வைன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பையன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க சீன் கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தான் இருந்த வீட்டையே காலி பண்ணிக்கிட்டு இப்ப மொரேஷியஸ் அந்த தீவு இருக்குல்ல அதுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்துல ஹீரோவோட பொண்டாட்டிக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவ இங்க தான் பிறந்து வளர்ந்தா. இங்க பாருமா, அந்த நியூக்ளியர் பாம் பெட்டிகள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே பாதுகாப்பா நான் தான் வைக்கணும், நமக்கு இப்ப வேற வழியே கிடையாது, வேலைக்காக போய் தான் ஆகணும்னு ஹீரோயினை முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல கடைக்குள்ள இருக்க எடுபடிய காட்டுறாங்க. அந்த குல்லாமட்டைய சொன்ன மாதிரியே அந்த இறந்து போன யூதர் வீட்டுல இருந்து பழங்கால பொருள் எல்லாமே வந்திருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு ரூமுக்குள்ள பாதுகாப்பா ஒரு பொட்டிய பாத்திருப்பால அந்த பொட்டியும் இங்க தான் இருக்கு. எடுபடியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த அமானுஷமான பெட்டிக்குள்ள இருந்து டம்மு டும்முன்னு சத்தம். ஆரம்பத்துல இந்த சவுண்ட பெருசாவே கண்டுக்கல, ஆனா நேரம் போக போக அதுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போன எடுபடியும் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அதை துறக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு சாவி கிடைக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா தேடுறப்ப அந்த பொட்டியை துறக்கிறதுக்கான சாவி அந்த பெட்டியோட ஓரத்திலேயே தொங்கிட்டு இருக்கு. சரின்னு இவனும் பெட்டிக்குள்ள தங்கம் வைரமெல்லாம் இருக்குமேங்கிற ஆசையில அவசரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா துறக்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த பெட்டியை திறந்த அடுத்த நிமிஷமே முன்னாடி இருக்க கண்ணாடி தாறுமாறா உடையுது. அது மட்டும் இல்ல, எடுபடிக்கு பக்கத்துல இருக்க பொருள் எல்லாமே டம்மு டும்முன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு மயான அமைதி. அந்த எடுபடி இருக்கான்ல அந்த கடையோட ஷட்டர்லயே வச்சு டம்மு டம்முன்னு யாரோ அடிச்சு கொடூரமா சாகடிக்கிறாங்க. இந்த இடத்துல மங்களகரமா டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கடையை சுத்தி ஒரே போலீஸ். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓனர் கிட்ட கேட்டா, நைட்டு ஃபுல்லா நான் கடையிலேயே இல்ல, வேலைக்கு ஒரு எடுபடி இருந்தான், அவன் தான் கடையை பாத்துக்கிட்டான். காலையில நானும் கதவை திறக்க பார்த்தேன், ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால முடியவே இல்ல. சரின்னு எடுபடிக்கும் கால் பண்ணி பார்த்தேன், ஆனா அப்பையும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற சந்தேகத்துல நானும் கடையோட பின் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்து பார்த்தேன். அப்பதான் அந்த எடுபடி பார்க்கவே கொடூரமா கைகாலெல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில அங்க இருக்க பொட்டிக்குள்ள விழுந்து கிடந்தான்னு எல்லாத்தையுமே சொல்றான். இறந்து போன எடுபடி உடம்ப பார்த்ததுமே அந்த போலீஸ்காரங்களுக்கு எதுவுமே புரியல, ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமா யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி எப்படியோ இவனும் அந்த மொரேஷியஸ் தீவுக்கே வந்துட்டான். வேலை சம்பந்தமா ஒரு மீட்டிங்க்கு வந்திருப்பான். அங்க இருக்க ஆட்களை பார்த்து, யூரோப்ல இருந்து நமக்கு நியூக்ளியர் பெட்டிகள் வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். சாதாரணமா வெளியில இருக்க நகரங்கள்ல வச்சா சப்போஸ் அந்த பெட்டி வெடிக்குதுன்னு வச்சுக்கங்க, அங்க இருக்க மொத்த இடமும் துவம்சமாயிரும். அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த அந்த நியூக்ளியர் பெட்டிகளை இந்த மொரேஷியஸ் தீவுல தான் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த பெட்டியில சின்னதா கீறல் விழுந்தா கூட இங்க இருக்க அந்த மொரேஷியஸ் தீவே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதுக்காகவே நான் அது எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க என்ன தவிர யாராலையுமே போக முடியாது, ஏன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் ஸ்கேனர், அப்புறம் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட், இது மூணு இருந்தா மட்டும்தான் அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ளேயே போக முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்த கிளைண்ட்ஸ் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த மொரேஷியஸ் தீவுலயே ஒரு வீடு எடுத்துட்டான் போல. இப்ப அங்கதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தங்கி இருக்காங்க. வழக்கம் போல எல்லா படங்கள் மாதிரியே பேய்க்கே டஃப் கொடுக்கற மாதிரி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேலைக்கு வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இந்த புது இடம் பழக்கமாக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில விடியுது. ரெண்டு பேருமே ஜாகிங் எல்லாம் போயிட்டு அங்க இருக்க டேபிள்லயே உட்கார்ந்திருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு நாய் அங்க வருது. இத பாக்குற ஹீரோயினும் அந்த நாய்க்குட்டிய பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாயோட ஓனர் அங்க வரான். சரின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆளுகிட்ட நல்லாவே பேசி பழகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் வேலைக்கு கார்ல போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ தன்னோட வளர்ப்பு தந்தை, அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே அனாத ஆசிரமத்துலதான் வளர்ந்தான். இவனுக்குன்னு சொந்தம் பந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. இப்ப காரை ஓட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ தன்னோட வளர்ப்பு தந்தை கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவரும் கேக்குறாரு, என்னப்பா புது இடம் புது வீடு, உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் அந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறப்ப, என்ன ஃபாதர் உங்களுக்கு தான் நடந்த எல்லாமே தெரியுமே, ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்திருப்பாங்க. ஆனா தெரியாதனமா வயித்துல இருந்த கருவே களைஞ்சு போயிருக்கும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான வலி இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ ஃபாதர் கிட்ட ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவளுக்கு பழங்கால பொருட்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த எடுபடி இறந்து போனால ஒரு பழங்கால கடையில, அந்த கடைக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அங்க இருக்க எல்லா பொருளையுமே ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த யூதர் வீட்டுல பார்த்தோம்ல அந்த அமானுஷமான பொட்டி, அந்த பொட்டிய பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரின்னு அத பணம் கொடுத்து வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரா. அதுல எழுதிருக்க வித்தியாசமான எழுத்துக்கள் முத்திரைகள்னு ஒன்னு ஒன்னா பாக்குறா. கூடவே அந்த பெட்டிய துறக்கிறதுக்கான சாவியும் இருக்கு. சரின்னு ஹீரோயினும் ஆர்வத்துல அந்த பொட்டிய கொஞ்சம் கொஞ்சமா துறப்பாங்க. அப்போன்னு பார்த்து அவளை சுத்தி இருக்க பொருள் எல்லாமே தாறுமாறா ஆடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போகிற டைம்லயே தெரியாதனமா அந்த பொட்டியில சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைய இவ திறந்து விட்டுருவா. அடுத்த நிமிஷமே பெட்டிக்குள்ள இருந்து ஒரு கருப்படிச்ச புகை நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளேயே போற மாதிரி காட்டுறாங்க. இங்க சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மட்டும் ஜாகிங் எல்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினை பாருங்க, அந்த அமானுஷ்யமான பெட்டியவே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஏதோ பேடிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கா. இத பாக்குற ஹீரோவும், காலையில உன்னை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், ஆனா நீ எழுந்திருக்கவே இல்ல, என்னாச்சு, எதுவும் உடம்பு சரியில்லையான்னு கேக்குறப்ப ஹீரோயின் பார்வையும் சரியில்ல, ஹீரோ கேட்ட கேள்விக்கான பதிலும் வரல. ஆனா இந்த விஷயத்த ஹீரோ பெருசாவே கண்டுக்கல. அந்த கரு களைஞ்சிருக்கும்ல அந்த விஷயத்த நினைச்சு இவ ரொம்ப வருத்தப்படுறா போல நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா போயிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் நேரா பாத்ரூமுக்கு வராங்க. அங்க இருக்க கண்ணாடிய பார்க்கும் போது இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. திடீர்னு அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ தூக்கு மாட்டின மாதிரி வெறும் கால் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன ஹீரோயினும் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அதே டைம்ல பக்கத்துல ஏதோ சத்தம். என்னடான்னு எட்டி பார்த்தா அங்க இருக்க வெஸ்டர்ன் டாய்லெட் குள்ள ஒரு பொண்ணோட முடி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து இன்னும் பயந்து போன ஹீரோயினும் நடக்கிற எல்லாமே உண்மையா கற்பனையான்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஷவருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடான்னு அங்க இருக்க ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா பாக்குறதுக்கே மங்களகரமான ஒரு பொண்ணோட பேய் வந்து பயமுறுத்த ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. ஆனா கண்ண முடிச்சு பார்த்தா இவ அங்க பார்த்த மாதிரி எதுவுமே இல்ல. அந்த இடத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்த வேலைக்காரி மட்டும் தான் இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான பயம். அந்த பயத்தோடயே வீட்டை விட்டு வெளியில வந்துருவா. இங்க இருந்து நேரா ஹீரோவோட ஆபீஸ்க்கு வந்து இவ பார்த்த விஷயங்கள், இவளுக்கு நடந்த விஷயங்கள்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஹீரோ கிட்ட சொல்லுவா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நம்ம வந்திருக்க இடமே ஒரு புது இடமா, இது செட் ஆக கொஞ்சம் நாள் ஆகும், நீ பார்த்த எதுவுமே உண்மை கிடையாது, கற்பனையா தான் இருக்கும்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினையே சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரான். ஆனா இருந்தாலும் கூட ஹீரோயினுக்குள்ள இருக்க அந்த பயம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஹீரோயினும் கண்ண மூடி நல்லா தூங்குவாங்க. அப்போன்னு பார்த்து அங்க இருக்க போர்வைக்குள்ள ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பெட்ஷீட்டையே மொத்தமா தூக்க நம்ம ஹீரோவும் பயந்து போய் கண்ண முழிச்சிருவான். பெட்ஷீட் எப்படி கீழே போச்சுன்னு ஹீரோவும் பேந்த பேந்த முழிக்கிறான். அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு மேல யாரோ நடக்கிற மாதிரியே சத்தம். ஒருவேளை திருட வந்துட்டான் போலன்னு கையில ஒரு பேட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் நேரா அந்த வீட்டோட பரணி இருக்கும்ல அது மேலேயே கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிக்கிறான். என்னதான் தேடி பார்த்தாலும் கூட அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ நிக்கிற இடமே உடைஞ்சு தொப்புன்னு கீழே விழுந்துருவான். அடுத்த நாள் காலையில நடந்த எல்லாத்தையுமே தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்கார ஃப்ரெண்ட் இருப்பான், அவன்கிட்ட ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு அந்த போலீஸும், இந்த வீடே ரொம்ப பழசு, அது மூலமா கூட நீங்க நின்னுகிட்டு இருக்க இடம் உடைஞ்சு விழுந்திருக்கும்னு ஹீரோ கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறான். இது எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோயினை பாருங்க, அவ மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் இந்த விஷயத்த கவனிக்கிறான். ஆனா ஹீரோயின் கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்கல. இங்க சீன் கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவோட வளர்ப்பு தந்தை இருக்காருல, அவரு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த மொரீஷியஸ் தீவுக்கு வந்திருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அந்த வளர்ப்பு தந்தைகிட்ட ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இதே டைம்லயே வீட்ல இருக்க ஹீரோயினும் குளிக்கலான்னு ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பா. அப்போன்னு பார்த்து மறுபடியும் அந்த சர்வலட்சணமான பேய் வந்து பயமுறுத்த இந்த இடத்துல அப்படியே சீன் கட் பண்ணா கார்ல வந்துகிட்டு இருந்த வளர்ப்பு தந்தையும் ஹீரோவும் எப்படியோ வீட்டுக்கே வந்துட்டானுங்க. ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் காணோம். சரின்னு அவளை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டே போயிருவான். இப்ப இந்த வளர்ப்பு தந்தைய பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது. சரின்னு எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் கொண்டு வந்தால அந்த அமானுஷ்யமான பொட்டி, அத பார்த்ததுமே ஃபாதருக்கு எக்கச்சக்கமான ஷாக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க அவரு ஒரு பக்கமா மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை தேடி போன ஹீரோவும் நைட்டு இவன் பரணிக்கு வந்திருப்பான்ல, அந்த பரணியிலேயே இவன் மயங்கி போயிருக்க மாதிரியே பாக்குறான். அவளை தூக்கிக்கிட்டு நேரா மருத்துவமனைக்கு போறான். இப்ப அந்த வளர்ப்பு தந்தையும், உன் வீட்டுல நான் ஒரு பொட்டியை பார்த்தேன், அந்த பொட்டி டைபுக்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சபிக்கப்பட்ட பொட்டி, கெட்ட ஆன்மாக்களையும் சாத்தான்களையும் அந்த பொட்டிக்குள்ளதான் அடைச்சு வைப்பாங்க, இது எல்லாமே என்னோட ஒரு கணிப்பு மட்டும்தான், அந்த பெட்டிக்குள்ள இருக்க மர்மத்தையும் உண்மையவும் கண்டுபிடிக்க நீ ரஃபிய பாருன்னு சொல்லி இங்க இருந்து நேரா ஒரு மந்திரவாதி கிட்ட அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்த அடுத்த நிமிஷமே இவன் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அந்த மந்திரவாதி நல்லாவே புரிஞ்சுக்கிறான். உன்னோட வளர்ப்பு தந்தை சொன்ன எல்லாமே உண்மை, ஆனா அந்த டைபுக்குள்ள இருக்க கொடூர சாத்தானால ஒரு சாதாரண மனுஷன் உடம்ப முழுசாவே கட்டுப்படுத்த முடியாது. ஒன்னு அந்த மனுஷன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும், ஏன்னா மனசும் உடம்பும் ஒன்னா இல்லாத நேரத்துல மட்டும்தான் அந்த டைபுக் பெட்டிக்குள்ள இருக்க சாத்தானால அவங்க உடம்ப முழுசாவே கட்டுப்படுத்த முடியும். இது எல்லாத்தையுமே கேக்குற ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. என்னங்க, நான் இப்ப கர்ப்பமா இருக்கேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இத கேக்குற ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா மந்திரவாதிக்கு சந்தோஷமே இல்ல. ஏன்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள இருந்த கொடூரமான சாத்தான் இப்ப ஹீரோயின் உடம்புக்குள்ள இல்ல, அவ வயித்துக்குள்ள இருக்குல்ல கரு, அதுக்குள்ளதான் இருக்கு. மறுபடியும் அந்த கொடூரமான சாத்தான் உன்னோட குழந்தை மூலியமா இந்த பூமியில பிறக்க ஆசைப்படுது. ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த டைபுக் பொட்டிக்குள்ள இருக்க சாத்தான யாராலையுமே அடக்க முடியாது, அதையும் மீறி அடக்க நினைச்சாங்கன்னு வையே, உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த சாத்தான்களுக்கு அவங்க தான் முதல் எதிரியா. என்னதான் சொன்னாலும் கூட நம்ம ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம தன்னோட பொண்டாட்டிய பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கான். கட்டி புடிச்சு காதல் மலைய புழிஞ்சுகிட்டு இருக்கான். இப்ப அந்த மந்திரவாதிய பார்த்தால அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம தன்னோட வளர்ப்பு தந்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு அந்த வளர்ப்பு தந்தையும் ஒருவேளை அந்த மந்திரவாதி சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கலாம், மறுபடியும் அவரை போய் பாத்தியான்னு கேக்குறப்ப பாக்கலான்னு நானும் போனேன், ஆனா அதுக்குள்ளேயே என்னடா அதுக்குள்ள உண்மைய சொல்லுன்னு கேட்க அதுக்குள்ளேயே அந்த மந்திரவாதி இறந்து போயிட்டாரு. என்னது, இறந்து போயிட்டாரா? ஆமா, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஓரளவு நம்பிக்கையே வந்துச்சு. அதுக்கப்புறமா என் மனைவி, குழந்தை, இவங்க ரெண்டு பேர் உயிரையுமே காப்பாத்த அந்த மந்திரவாதியோட பையன் இருப்பால அவன்கிட்ட உதவி கேட்டேன். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் கூட அந்த சாத்தான அழிக்க ஒரே ஒரு வழி மட்டும் இருக்காம். டைபுக்கோட பொட்டிய ஒருத்தன் சபிச்சிருப்பான், அந்த ஆளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும்னு நம்ம ஹீரோ கிட்டயே ஒரு சின்ன லாக்கெட்டை கொடுத்து நேரம் வரும்போது நானே வருவேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சிருக்கான். நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வளர்ப்பு தந்தை கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கூட வாக்கிங் வந்துகிட்டு இருப்பான். அப்ப இதுக்கு முன்னாடியே ஒரு நாயை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த நாய் மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமா குலைக்குது. இத பாக்குற ஹீரோவுக்கு எக்கச்சக்கமான குழப்பம். ஏன்னா முதல் டைம் பார்க்கும்போது அந்த நாய் ஹீரோயின் கிட்ட நல்லா பழகி இருக்கும், ஆனா இப்ப எதுக்குடா இப்படி குலைக்குதுன்னு நம்ம ஹீரோ மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். வழக்கம் போல அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வரான். ஆனா உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்க போயிட்டா எங்க போயிட்டான்னு எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த வீட்டோட காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மேல வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பைத்தியக்காரி நடந்துகிட்டு இருக்கா. ஹீரோவும் கூப்பிடுறான், எங்க போயிட்டு இருக்க, நில்லு நில்லுன்னு. ஆனா அந்த ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம அந்த காம்பவுண்ட விட்டே கீழே குதிச்சு அவ ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் நில்லுமா எங்கம்மா போயிட்டு இருக்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதியோட புள்ள வந்து நிக்கிறான். உண்மையை சொல்லு, நீ யாரு, உன் பேரு என்னன்னு கேக்குறப்ப என்னோட பேரு இப்ராஹிம் இசார்னு கொடூரமான குரல்ல ஹீரோயின் பதில் சொல்ல அடுத்த நிமிஷமே இந்த மந்திரவாதியோட புள்ள இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினை மயங்க வச்சு அந்த இடத்த விட்டே கூட்டிட்டு போயிடுவான். ஹீரோயின் உடம்ப செக் பண்ணி பாக்குற டாக்டருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. மந்திரவாதியோட புள்ளையும் உன் பொண்டாட்டிய பாதுகாப்பா பாத்துக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா டைபுக்கோட பொட்டிய வாங்கினாங்கல்ல நம்ம ஹீரோயின் அந்த பழங்கால கடைக்கு வரான். இந்த பொட்டிய உனக்கு யாரு கொடுத்தா, எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு அந்த ஆளோட அட்ரஸை எழுதி வாங்கிக்கிறான். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு யூத்தர் இறந்து போனார்ல, ஒரு ஃபேமஸான ரைட்டர், அங்க இருந்துதானே இந்த பொட்டி வந்திருக்கும். அதனால அந்த வீட்டை ஃபுல்லாவே செக் பண்ணி பார்க்கலான்னு இவனும் நேரா கிளம்பி அந்த வீட்டுக்கு வரான். அங்க ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் தான் இருக்கான். மந்திரவாதியும் அவங்கிட்ட உதவி கேட்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு கொடூரமான பேய் அங்க வருது. அந்த வேலைக்கார பயலையும் மந்திரவாதியும் லெப்ட்கா ரைட்டுக்கான்னு தூக்கி அடிக்குது. முக்கியமா வேலைக்காரனை அடி அடின்னு அடிச்சு கொடூரமா சாகடிக்குது. கீழே விழுந்த மந்திரவாதியும் மறுபடியும் எழுந்து வந்து பார்த்தா இறந்து போன வேலைக்காரன் மந்திரவாதியை சாகடிக்கலான்னு ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த மந்திரவாதி கையில இருக்க ஒரு புனிதமான சிம்பிளை பார்த்ததுமே அந்த பேயும் எதுவுமே பண்ண முடியாம அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடிரும். உயிர் தப்பிச்ச மந்திரவாதி எல்லா இடத்தையுமே தேடி பார்க்கும்போது அவனுக்கு வித்தியாசமான ஒரு புக்கு கிடைக்குது. சரின்னு அதை எடுத்து படிச்சு பார்த்தா 1961 இந்த மொரிஷியஸ் தீவுக்கு நிறைய யூதர்கள் வந்தாங்களாம். அதுல இப்ராஹிம் இசார் அப்படிங்கிற பையனுக்கு நோராங்கிற ஒரு பொண்ணு மேல காதல் வந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. காலப்போக்கில் ரெண்டு பேருக்குமே காதல் அதிகமாக அந்த நோராங்கிற பொண்ணு கர்ப்பமே ஆயிட்டா. இந்த விஷயத்த இப்ராஹிமும் தன்னோட அப்பா கிட்ட சொல்ல, இந்த அப்பங்கார மத வெறி உங்க கல்யாணத்துக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன், ஒழுங்கா மைண்ட மாத்திக்கன்னு இந்த அப்பங்காரன் புள்ள கிட்ட சொல்லிருக்கான். இதுல மனசு மாறி போன இப்ராஹிமும் இதுக்கு மேல நம்ம ஒன்னா இருக்க வேணாம், பிரிஞ்சிரலான்னு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அந்த நோரா பொண்ணுக்கு அனுப்பியிருக்கான். அவ்வளவுதான், அந்த லெட்டரை படிச்ச அடுத்த நிமிஷமே நோரா பொண்ணு தூக்கு மாட்டி செத்தே போயிட்டா. இதனால நோராவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த இப்ராஹிம் பயலை புடிச்சு வெளு வெளுன்னு வெளுக்குறானுங்க. ஒரு கட்டத்துல அவனும் செத்தே போயிட்டான். இது எல்லாத்தையுமே பாக்குற இப்ராஹிமோட அப்பா ஒரு பெரிய சூனியக்காரன் போல தக்காளி தெரிஞ்ச மந்திர தந்திரங்களை வச்சு இறந்து போன இப்ராஹிம் உடம்போட ஆன்மாவை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சிருக்கான். அந்த பொட்டி தான் டைபக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சபிக்கப்பட்ட பொட்டி. இந்த மொரீஷியஸ் தீவுல கடைசி யூதர் எப்ப சாகுறாங்களோ அதுக்கப்புறமா இந்த தீவையே மொத்தமா அழிச்சிருன்னு அந்த டைபக் பொட்டியவே சபிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இறந்து போன அந்த பையன் உடம்பு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும், அதுக்காகவே கலங்கர விளக்கத்துல இருந்து சரியா 8 கிலோமீட்டர் நாட்டிக்கல்ல கல்ல கட்டி கடலுக்குள்ள தன்னோட பையன் உடம்பையே மறைச்சு வச்சிருக்கான். இந்த உண்மை எல்லாத்தையுமே மந்திரவாதியும் கண்டுபிடிச்சிருவான். அன்னைக்கு நைட் ஆகுது. நியூக்ளியரை பாதுகாப்பா வச்சிருப்பாங்கல்ல ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ இல்லீகலா போற மாதிரியே இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவனும் நம்ம மந்திரவாதியோட புள்ள இருக்கான்ல, இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து ஹீரோவுக்கு ஷாக்க கொடுத்து அவனை கொத்தா புடிக்கிறானுங்க. மயங்கி போன ஹீரோவும் கண்ண முடிச்சு பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஹீரோயின், அந்த வளர்ப்பு தந்தை, ஒரு சில மந்திரவாதிகளும் இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. இப்பதான் சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஒரு சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருப்பான். அப்ப என்ன இருக்குன்னா, ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் இப்ப நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மந்திரவாதியோட புள்ளையும் கேட்டிருப்பான் உன் பேரு என்னன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் பதில் சொல்லிருக்கவே மாட்டா. அவளுக்கு பின்னாடி இருந்த நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த கொடூரமான பேய் தான் என்னோட பேரு இப்ராஹிம்னு சொல்லிருக்கும். அந்த இப்ராஹிம் அப்பா என்ன சொல்லி சபிச்சாருன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? இந்த தீவுல இருக்க கடைசி யூதர் எப்ப சாவாங்களோ அதுக்கப்புறமா இந்த தீவையே மொத்தமா அழிச்சிருன்னு சொல்லிருப்பார்ல. இப்ப ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க வரைக்குமே அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. ஆனா ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்தா இவன் தான் நியூக்ளியரையே பாதுகாக்கிறான்ல. இப்ப நம்ம ஹீரோ மூலமா அது எல்லாத்தையுமே வெடிக்க வச்சாங்கன்னு வைங்க, ஒட்டு மொத்தமா இந்த தீவே அழிஞ்சு போயிடும். அதுக்காக தான் அந்த இப்ராஹிமோட பேய் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளேயே வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி, அந்த வளர்ப்பு தந்தை, அப்புறம் இந்த மந்திரவாதி, இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். சரியான நேரத்துக்காக தான் இவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட இருந்து இந்த உண்மையவே மறைச்சிருக்காங்க. ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க இப்ராஹிம்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல. சரின்னு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு அவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான். இது எல்லாத்தையுமே பாக்குற மந்திரவாதியோட புள்ள, அப்புறம் அந்த மந்திரவாதிங்க, இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பான இப்ராஹிம் பேயும் மந்திரவாதி புள்ளையவே சாகடிக்கலான்னு பாக்குறான். ஆனா இவங்கிட்ட தான் புனிதமான லாக்கெட் இருக்கும்ல, அதை எடுத்து ஹீரோவோட நெத்தியில வைக்க பயபுள்ள பறந்துகிட்டு போய் விழுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோயினும் பாக்குறதுக்காக பக்கத்துல வருவாங்க. அப்ப அந்த இப்ராஹிம் பேய் அங்க இருக்க ஹீரோயினையே கொத்தா புடிச்சு அவ கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பாக்குது. என்னதான் ஹீரோவோட உடம்ப அந்த இப்ராஹிம் கட்டுப்படுத்தினாலும் கூட நம்ம ஹீரோவோட ஆன்மா உள்ள இருந்துகிட்டு ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்த நிகழ்வு எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா நினைச்சு பார்க்க அந்த பேயோட கட்டுப்பாட்டையும் மீறி நம்ம ஹீரோ ஹீரோயினையே விட்டுருவான். இதுதான் சாக்குன்னு மந்திரவாதிங்க எல்லாருமே மந்திரங்களை பயங்கரமா உச்சரிக்க, ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த கொடூரமான இப்ராஹிமோட பேய் இருக்குல்ல, அது மறுபடியும் அந்த டைபுக்கோட பெட்டிக்குள்ளேயே வந்துருச்சு. நல்ல வேலையா ஹீரோவுக்கு எதுவுமே ஆகல. இத பாக்குற ஹீரோயினும் ஆனந்த கண்ணீரோடையே கட்டி புடிச்சுக்கிறா. இதுக்கு மேல டைபுக்கோட பெட்டி இறந்து போன இப்ராஹிம் உடம்புக்கு பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லி கடலுக்கு அடியில இப்ராஹிம் உடம்ப எங்க மறைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துலயே அந்த டைபுக்கோட பொட்டியவும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. இந்த இடத்துல சீன் கட் பண்ணா சில பல மாசங்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. அந்த குழந்தைய பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த மந்திரவாதி முன்னாடியே சொன்னால பாதி மனுஷன் பாதி பைத்தியமா இருந்தா மட்டும்தான் அந்த கொடூரமான டைபுக் சாத்தானால அவங்க உடம்ப முழுசா கட்டுப்படுத்த முடியும்னு. அப்புறம் எப்படி நம்ம ஹீரோவோட உடம்ப கட்டுப்படுத்துச்சுன்னு உண்மைய சொல்ல போனா சின்ன வயசா இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அன்னையில இருந்தே நம்ம ஹீரோவுக்கு லைட்டா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப அது மூலமா தான் அந்த டைபுக் சாத்தான் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள ஈஸியாவே வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.